அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம சில விதிகளை பார்க்கலாம். சரி, முதலாவதாக ராகு 12 பாவத்தில் நின்று தசை நடத்துது. இதற்கு ஒரு பொதுவான பலன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ராகு 12 பாவத்தில் இருக்குது அப்படின்னாலே வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது சரி, எப்போ போகலாம் அப்படின்னா, அந்த 12 பாவகம் இயங்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த ராகுவினுடைய தசாவோ ராகுவினுடைய புத்தியோ நடக்கின்ற அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது 12 இடம் அப்படிங்கிறது ஒரு விரயஸ்தானம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக இந்த ராகுவினுடைய தசா காலத்தில், தசா புத்தி காலத்தில் விரயங்கள் உண்டு. அதாவது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் விரயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து வெளிநாடு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதோட இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்போ அது வெளி மாநிலமாக கூட இருக்கலாம், சரிங்களா? பொதுவாக வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வெளி மாநிலமாக இருந்தால் கூட என்ன தப்பு, ஒன்றும் தவறு இல்லை. அப்போ நம்ம போகிறது பிரச்சனை இல்லைங்க, போய் நமக்கு வருமானம் வருமா அப்படின்னா, அந்த பாவத்துடன் அந்த ராகு இருக்கார் இல்லையா, அந்த ஏதோ ஒரு விதத்தில் ராகுவினுடைய சாரத்திலேயோ அல்லது அந்த ராகு இருக்கக்கூடிய 12 பாவத்தையோ, 2 அதிபதியோ மற்றும் 11 அதிபதி, இந்த தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பாவத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அங்கே செல்வதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம வெளிநாட்டு வருமானம் அப்படின்னா வெளிநாடு போய் தான் அந்த வருமானம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ண வேணாம். ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனியில் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த வருமானம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு, ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. டாலர்ஸில் சம்பாதிச்சாலே அது ராகு இல்லாமல் நீங்கள் உங்களால், ராகுனுடைய அனுமதி இல்லாமல் டாலர்ஸில் உங்களால் சம்பாதிக்க முடியாது, சரியா? ரைட். அடுத்து வேறு ஒன்று பார்க்கலாம், என்னென்னா தனிமை வாழ்வு. அவர் தனியே அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, சரிங்களா, தனியாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு மனம் எண்ணிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா, சிம்பிளாக சொல்லிடலாம், லக்னமும், சரிங்களா, அதாவது லக்னமும் ராசியும் திதிசூன்யம் அடைந்திருந்தால், லக்னமும் ராசியும் திதிசூன்யம் அடைந்திருந்தால் இவருக்கு தனிமை வாழ்வு தான் சிறப்பு, தனிமையாக இருக்கிறது தான் அவர் விரும்புவார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஒரு முக்கியமான இணைவு, எல்லாத்தையும் கொஞ்சம் பயமுறுத்துகிற ஒரு இணைவு இருக்கு இல்லையா, செவ்வாய் ராகு இணைவு. இதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த செவ்வாய் ராகு இணைவு, செவ்வாய் என்பது கணவனை குறிக்கக்கூடியது இல்லையா, பொதுவுமே மேஜராக நம்ம வந்து அது கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம், அப்புறம் சகோதரனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது பெண்ணுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இணைவாக நம்ம இதை எடுத்துகிட்டு, கணவனோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். இப்போ ஒரு பெண்ணிற்கு வந்து திருமணத்துக்குரிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன், திருமணத்துக்குரிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கங்க, இன்றைக்கி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு நடக்கிறதே பெரும் விஷயமாக இருக்குது. நடந்து அவர்கள் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நடத்துவது என்பது அதைவிட மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது. அதுக்கு நம்ம வந்து இன்னொரு இங்கே வந்து இந்த செவ்வாயை பற்றி நம்ம பேசுகிறதுனால இங்கே நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகம் தான் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதன் பக்கத்தில், அதுக்கு முதோ ராசியிலேயோ இல்லை அதன் மேலேயோ நம்ம ராகு செல்லக்கூடிய அந்த காலகட்டமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ராகு செவ்வாயை தாண்டினதுக்கப்புறம் திருமணத்தை நோக்கி போகிறது சிறப்பு. ஏன்னா இந்த செவ்வாய் மேலே ராகு போகக்கூடிய காலகட்டங்கள் பிரிவினைக்குரிய ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்தில் வம்பு வழக்கு, பிரச்சனை, சண்டை இதை கொடுத்து பிரித்து வைத்து விடுகிறது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும், தவிர்த்தே ஆக வேண்டும் திருமணத்தை அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மேல் ராகு, பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாயின் மேல் ராகு செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் ராகுவுடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக பொறுமையாக இருந்து அந்த காலகட்டத்தை தள்ளிவிட்டுத்தான், அந்த காலகட்டம் முடிந்த பிறகுதான் நீங்கள் திருமணத்தை நோக்கி செல்ல வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக பிரிவு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த செவ்வாய் ராகு இணைவு இருக்குதுன்னு வச்சுங்களேன்,
செவ்வாய் ராக இணைவு, இது ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இந்த இணைவு இருக்கும் பட்சத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையே நம்ம பார்க்கணுங்க. அதாவது உங்களுடைய யோகத்தின், அதாவது அவயோகி ஆறுன்னு பாருங்கள், அவயோகி ராகுவாக வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப புது பிரச்சனை வரும். அப்போ அந்த செவ்வாய் ராகு இணைவு ப்ளஸ் அவயோகியாக ராகு இருந்தால் கவனம் தேவை. சரி, இந்த செவ்வாய் ராகு இணைவு உள்ளவர்கள் வந்து மருத்துவத்துறையில் இருந்தாங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும், மருத்துவத்துறையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த இரத்த பரிசோதனை நிலையம்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இந்த இணைவு, இரத்த பரிசோதனை நிலையம், இந்த இணைவு சிறப்பு, செவ்வாய் ராகு இணைவு, இதோட சந்திரனும் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த இரத்த பரிசோதனை நிலையம் இதெல்லாம் வைக்கலாம், அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு இணைவாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள், அது வாட்ஸ்அப் லிங்க். மேலும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.